தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே முறையாக குடிநீர் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தண்ணீர் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். ராகுல்காந்தியின் பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து சென்னை போரூரில் காங்கிரசார் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினரின் தடுப்புகளை தாண்டி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பேருந்து நிலையம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறித்த விழிப்புணர்வு எதிரொலியாக பட்டுக்கோட்டை முஸ்லிம் தெருவில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஒரே நாளில் 20 குழந்தைகள் சேர்ந்தனர். பள்ளியில் சேர்க்க குழந்தைகளுடன் வந்த பெற்றோர்களை சக மாணவ மாணவிகள் கைத்தட்டி வரவேற்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புறவழிச்சாலை பணிகளை ஆட்சியர் சாருஸ்ரீ ஆய்வு செய்தார். அப்போது தடையாக உள்ள மின்கம்பங்களை அகற்றி பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். பெரியகுளம் தேவதானப்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடமானை வேட்டையாடிய 3 பேரை கைது செய்தனர். சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த 7 பேரை வனத்துறையினர் பிடித்து விசாரணை செய்தபோது அவர்களிடம் 7 கிலோ கடனமான் கறி இருந்தது தெரியவந்த நிலையில் தப்பியோடிய 4 பேரை தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே சிக்னலில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோ, கார், அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். வேதாரண்யம் அடுத்த கோடியக்காட்டு பகுதியில் தனியார் உப்பு நிறுவனத்தில் ஊதிய உயர்வு கேட்டு உப்பள தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து சென்ற போலீசார் நிர்வாகத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த நிலையில் ஈரோட்டில் முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் தென்னரசு தலைமையில் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருதாச்சலம் அருகே காட்டில் முந்திரி கொட்டை பொறுக்கிய போது நாட்டு வெடி வெடித்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயம் அடைந்தனர். காட்டு பன்றிகளை வேட்டையாட வெடி வைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.